ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷபீஸ் கிச்சன் பை ஷபிகா ஜாக்கிர். வாங்க இன்னைக்கு ரெசிபியில நம்ம ஜீரா சம்பா பிரான் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி சிம்பிளான ரெசிபிங்க, இதை ட்ரை பண்ணுங்க. இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு திக் பாட்டம்டு வெசிலில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகட்டோங்க. ஸோ இதுக்கு வந்து 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ்க்கு நான் 3 ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீட் வாக்கில் நறுக்கியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. ப்ரான் பிரியாணிக்கு நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய ஆனியன்ஸ் கொஞ்சம் நார்மல் பிரியாணியை விட இதுக்கு ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ பாருங்கள், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, வதக்கி விடுங்க நல்லா. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. வாங்க மூடி எடுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த டைமில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க, நல்லா பச்சை ஸ்மெல்லு போகட்டும். நான் 2 டொமேட்டோஸ், புதினா, கொத்தமல்லி மூணுத்தையும் கொர கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஏன் நான் இப்படி ஆட் பண்ணுறேன்னாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ ஹரிபரியாக மார்னிங் செய்யும் போது இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சோன்னா பிள்ளைங்களுக்கும் வாயில் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் சாப்பிடாது. ஸோ அவங்க அப்படியே ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியும். ஸோ நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அவங்கவுங்க காரத்துக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 பவுல் வந்து கர்டு எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா புளிச்ச கர்டு, அதுலேயே 1/2 லைம் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட கலரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம அதனால தான் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க, நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நான் மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரான்ஸை வந்து தனியாக வந்து இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனும் ஒரு சில்லி பவுடர், டர்மரிக்கு லைட்டாக டர்மரிக் போட்டிருக்கேன், சால்ட்டு போட்டு வாட்டி வச்சுருக்கேங்க லைட்டாக. அதோட லிக்விட் அதுலேயே தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த கிரேவியும் வந்து நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் தக்காளியிலேருந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்க இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரம் அதோடய உப்பு எல்லாம் தெரியாது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போதுங்க 2 கப் ரைஸ்க்கு. ஸோ நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்க ப்ரான்ஸ் அதையும் ஆட் பண்ணுறேன். நான் சின்ன ப்ரான்ஸ் தாங்க ஆட் பண்ணுறேன், ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சின்ன ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்கவுங்க பெரிய ப்ரான்ஸ் வேணும்னா கூட பெரிய ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆட் பண்ணும்போது ஜிஞ்சர் கார்லிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் வாய்வு தன்மை கம்மின்னு சொல்லுவாங்க, பெரிய ப்ரான்ஸில் அதிகம். ஸோ பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி நல்லது. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து மசாலா சுண்டி அந்த ஆயில் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கிளறி விடுங்க. நான் ஆல்ரெடி வந்து 2 கப்பு ரைஸ்க்கு 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அது கொதிக்க வச்சும் வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை வந்து நான் இதில் அப்படியே ஆட் பண்ணுறேங்க. ஸோ 1 கப்புக்கு வந்து 1¼ கப்பு தண்ணின்னு சொல்லி கணக்கு. ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்ச தண்ணியை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக கொதிச்சிரும். இது நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாங்க. நல்லா தலை தலைன்னு கொதிக்கும் போது அரிசியில் ஆல்ரெடி 1 ஹவராக ஊறுது, அந்த அரிசியை நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருங்க. ஸோ உப்பு போட்டாச்சு, நல்லா வந்து தலை தலைன்னு கொதிக்கணுங்க. எப்பவுமே தண்ணி கொதிக்கும் போது தான் வந்து நம்ம ரைஸை ஆட் பண்ணணும், அப்போ தான் குழையாது நறுக்கும் பாயாது. ஸோ நம்ம வந்து இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். வாங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது. நான் ஜீரா சம்பா ரைஸை வந்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன், ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரெயின் பண்ண அரிசியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த ரைஸ் குக் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக குக் பண்ணணுங்க,
ஏன்னா இதுக்கு ரைஸ் தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா குழஞ்சிரும். கரெக்டான கன்சிஸ்டன்சி வச்சா தான் அது கரெக்டான பதத்துக்கு வரும். இன்கேஸ் உங்களுக்கு கிரேவியில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைஸ் தண்ணியை குறைச்சிக்கோங்க, 1:2 ஊற்றினா கூட போதுங்க. ஸோ எனக்கு ப்ரான்க்கு நிறைய கிரேவி இல்லாதனால நான் வந்து 1:1 ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா வந்து தம்முக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா கிண்டியாச்சுங்க. இதை வந்து அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா அது வந்து நல்லா வந்து ஜூஸியாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்குங்க. இது வந்து குலையவே குலையாதுங்க, ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் பதமாக. ஸோ உதிரியாக இப்படி விழணுங்க. ஸோ நல்ல மசாலாவில் ரைஸ் பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் ரைஸ் வந்து நம்ம செஞ்சோன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸில். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரைஸ். வாங்க பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.